இதுதான் பனைக்குளம் அப்படிங்கிற ஊர். இப்போ நம்ம இது வழியே தான் பனைக்குளம் பீச்சுக்கு போகிறோம். அங்கே பீச் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பனைக்குளம் அப்படிங்கிற இடத்துல உள்ள பீச்சு. எனக்கு பின்னால் தெரிகிற இந்த இதுதான் பீச்சு. நல்லா இருக்குது, நல்லா மணல், கொஞ்சம் வேறு பீச் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சென்னையில் உள்ள பீச் மாதிரி, மெரினா பெசன்னர் பீச் மாதிரி கொஞ்சம் மணல் இருக்குது. அந்த கொஞ்சம் அரியமான் பீச், ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் அரியமான் பீச், ஓரளவு அரியமான் பீச் மாதிரியும் இருக்குது. இங்கே இப்போ மணி 1:10, யாரும் ஆள் இல்லை. ஆனால் சாயந்தரம் ஆள்லாம் கொஞ்சம் நிறையா வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து இந்த பீச்சை பார்ப்போம். பனை மரம் நிறைய இருக்கு. புதுசா ஒரு சின்ன பனைமரம் முளைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பனைக்குளம் பக்கத்தில் தான் அலகன்குளம் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அதில் தொழில் ஆராய்ச்சிலாம் நடந்திருக்கு. அந்த ஊரை பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஊர் தான் அலகன்குளம். இது அந்த வைகையார் கடலோடு கலக்கிற ஆற்றங்கரை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்குது. இது வந்து இங்கே வந்து நம்ம இப்போ கீழடியில் அகழ்வாராய்ச்சி நடக்கிற மாதிரி அந்த காலத்திலேயே இங்கே அகழ்வாராய்ச்சி கீழடியில் நடக்கிற மாதிரி முன்னால் இங்கே அகழ்வாராய்ச்சி நடந்துருந்துருக்கு. ரொம்ப சங்க காலத்துக்கு முன்னால் இருந்தே இங்கே மக்கள் வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள்லாம் கிடச்சிருக்கு. பழைய நாணயங்கள், வேறு சில பொருட்கள்லாம் கிடச்சிருக்கு. இது அந்த காலத்தில் பாண்டிய நாட்டோட துறைமுக நகரமாக, வர்த்தக நகரமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு தொழிலாளர்கள் சொல்கிறாங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ முடியுது. பீச் நல்லா இருக்குது, வந்து பாருங்கள். ஆனால் இப்போ மதியம் 1:30 ஆள் யாரும் இல்லை. ஈவினிங் வந்தால் நிறைய ஆள் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. சின்ன சின்ன கடைகள்லாம் கூட இருக்குன்னு சொன்னாங்க. வந்து பாருங்கள். இது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருக்கோம், ஆற்றங்கரை அப்படிங்கிற இடம், அதாவது வைகையார் கடலில் கலக்கிற இடம். அந்த வீடியோ பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் தரேன், அதையும் பாருங்கள். அந்த ஆற்றங்கரை பக்கத்தில் தான் இருக்குது. அதிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இந்த பனைக்குளம் பீச் இருக்குது, பாருங்கள். இது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ ராமேஸ்வரம் வர்றீங்க, அரியமான் பீச் வர்றீங்கன்னா அதோடு சேர்த்து இந்த ஆற்றங்கரை, இந்த பனைக்குளம், இந்த பீச்செல்லாம் பார்க்கலாம். இது ராமநாதபுரத்துலேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. மதுரையிலேருந்து 130 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. வாங்க, வந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இடத்துல சந்திப்போம். வணக்கம்.